அனைவருக்கும் வணக்கம். நான் மதமி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் இன்வென்ட் பண்ண ஒரு சில இன்வென்ஷன்ஸ் வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இந்தப்பட்ட இன்வென்ஷன்ஸ் பற்றி தான், இந்த மாதிரி இன்வென்ஷன்ஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்ஃபுல் ஜப்பான் இன்வென்ஷன்ஸ். ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் 1940s தான் வந்து இன்வென்ட் பண்ணாங்க. அண்ட் இவங்க வந்து இன்வென்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதை நீங்கள் வந்து இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, இந்த ரைஸ்லாம் வந்து இதில் வந்து ஒட்டாது இந்த பாட்டில், அண்ட் எதனா கிரெயின்ஸ் போட்டாலும் வந்து இதில் வந்து பேர்ன் ஆகாது, நல்லா வந்து இதில் வந்து குக் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க சொல்லி தான் வந்து இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இன்வென்ட் பண்ணாங்க. தென் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மலாம் வந்து இப்போலாம் வந்து ஈஸியாக வந்து மொபைல்லையே வந்து கால்குலேட் பண்ணிட்டு போயிடுறோம். எதனால் நம்மளுக்கு தேவைன்னா கால்குலேட் வந்து ஈஸியாக பண்ணிட்டு போயிடுறோம். ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் வந்து கால்குலேட் பண்ணோன்னா வந்து கால்குலேட்டர்ஸ்லாம் இல்லை. ஆனால் வந்து அதுக்கப்புறமா வந்து ஜப்பான் வந்து 1975 1957 வந்து எலக்ட்ரானிக் கால்குலேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இவங்க இன்வென்ட் பண்ணாங்க. அண்ட் இது வந்து கேஷியோ கம்பெனி தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்வென்ட் பண்ணாங்க. அண்ட் இது வந்து எல்லா கண்ட்ரிக்கும் வந்து அப்பயே வந்து இவங்க வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்ட் இன்வென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் வந்து இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணல, ஆனால் வந்து இந்த இயர்லி 2000s வந்து 1980s இயர்லி 2000s வந்து இந்த விஷயம் நம்ம வந்து ரொம்பவே யூஸ் பண்ணோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டேப் ரெக்கார்டர் VTR. இது வந்து 1975 தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்வென்ட் பண்ணாங்க. இது வந்து சோனியோட பெட்டமேக்ஸ் கம்பெனி தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்வென்ட் பண்ணாங்க. இது இது வந்து 2000 பேருக்கும் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இது யாரும் வந்து அவ்வளோ பெருசாக யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த டிவிடிஸ் அதெல்லாம் வந்து வந்ததுனால இது அவ்வளோவா யூஸ் பண்ணல. ஆனாலுமே வந்து அப்போல்லாம் 1980s அவங்க வந்து உங்களோட ஃபேவரட் ஷோஸ் எல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா வந்து நம்ம கூட வந்து அதை லிசன் பண்ணிக்கலாம், மியூசிக்ஸ் கூட நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். விஷயம் என்ன இன்வென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போலாம் வந்து மொபைலில் வந்து ஃபோட்டோ எடுத்துடுறோம். ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோ அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து இல்லை, ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா வந்து இல்லை இருந்தது. ஆனால் வந்து இந்த ரெக்கார்டர் அந்த மாதிரி அந்த டேப்பில் தான் வந்து ஃபுல்லாக இருந்தது. இதுக்கப்புறம் வந்து சோனி தான் ஃபர்ஸ்ட் 1981 வந்து இந்த டிஜிட்டல் கேமரா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இவங்க வந்து இன்வென்ட் பண்ணாங்க. அண்ட் இது வந்து எப்படி வந்து இன்வென்ட் பண்ணாங்க, ஐ மீன் எப்படி மீன்ஸ் இதை வந்து மக்களுக்கு எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து உங்களோட மெமரிஸை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எடுத்து சேவ் பண்ணிக்கலாம், கேப்சர் பண்ணிட்டு ஈஸியாக வந்து சேவ் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜி விட இது வந்து அட்வான்ஸான டெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றது தான் வந்து இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜப்பான் வந்து ஃபர்ஸ்ட் பீப்புளுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபைனல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே நம்ம பார்த்தது டிஜிட்டல் கேமரா. இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ கேமரா. இது வந்து இவங்க வந்து இன்வென்ட் பண்ணப்போ வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து இந்த மாதிரி அவங்க வந்து டிஜிட்டல் கேமரா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அது வந்து நீங்கள் ஃபோட்டோவாக கேப்சர் பண்ணிக்கலாம், ஆனால் இது வீடியோ கேமரா வந்து நீங்கள் வந்து எதா ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் தேவைன்னா வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் வந்து வீடியோ எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லி தான் இவங்க வந்து மக்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போல்லாம் கூட நிறைய ஃபங்க்ஷன்ஸில் வந்து வீடியோ கேமரா அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம வந்து இப்போயும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்வென்ஷன்ஸில் எந்த இன்வென்ஷன் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்னொரு நல்ல டாபிக் கூட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.